ஸோ ஹாய் கைஸ், நான் உங்களுக்குலேருந்து பானி. ஸோ நம்ம குரு பயிற்சி 2024 12 ராசிகளுக்கும் என்ன பலன்கள் கொடுக்க போகிறது அப்படிங்கிறத பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து விருச்சிக ராசிக்கு உண்டான பல பலன்கள் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ இந்த குரு பயிற்சி எப்போ நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, சித்திரை மாதம் 18 ஆங்கில தேதி 1/5/2024 அன்னைக்கு மேஷராசியிலிருந்து ரிஷப ராசிக்கு குரு பகவான் பயிற்சி ஆகிறார். ஸோ இந்த பல பலன்கள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு என்ன இருக்குது அப்படிங்கிறத இன்றைக்கி பார்த்துடலாம். குரு பகவான் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், அமரக்கூடிய இடம் அந்த இடத்திற்கு ஒரு பலன் உண்டு. அது போக மூன்று இடத்தை இவர் பார்வை செய்வார். 5, 7, 9 சொல்லக்கூடியது வந்து விசேஷ பார்வை, சிறப்பு பார்வை அப்படிங்கிறது 5, 9. இந்த மூன்று பார்வைகளுக்குமே வந்து உடனடியாக நற்பலன்கள் அப்படிங்கிறது உண்டு. அப்போ அந்த அவர் அமரக்கூடிய இடம், அவர் உட்கார போய் உட்கார்றாருல அந்த இடம் அப்படின்னு பார்த்தோம்னா, அந்த இடம் அனுபவத்தின் பேரில் நமக்கு நன்மை அப்படிங்கிறத கொடுப்பார். நல்லா புரிஞ்சுக்கணும், குரு பகவான் பூரண சுபர், அவர் வந்தாலே எல்லாமே நல்லது தான் நடக்கும். தேவகுரு, ப்ரஹஸ்பதி எல்லாமே உண்மைதான். இப்போ நம்ம வாழ்க்கையிலே நம்ம வாத்தியார் எடுத்துக்குவோமே, நம்மளை போட்டு சாத்துவார், கஷ்டப்பட்டு படிக்க வைப்பார். ஆனால் அதனுடைய ரிசல்ட் வந்து நம்ம பின்னாடி போகும்போது நமக்கு தெரியுது இல்லையா? அதே மாதிரி தான். அப்போ ஏதாவது ஒரு பிரச்சனையோ, ஏதாவது ஒரு விஷயத்தில் இருக்கக்கூடிய, இப்போ நம்ம கூட ஆகாதவங்க பழகிட்டு இருக்காங்க, அவனை நம்ம உண்மைன்னு நம்பிட்டு இருக்கோம், அந்த மாதிரி ஆட்களை கண்ணில் காமிச்சு கொடுப்பாங்க. ஒரு பிரச்சனையை கண்ணில் காட்டி ஆனால் வெளியே கூப்பிட்டு வந்துடுவாங்க, மாட்ட மாட்டோம். அப்போ அனுபவத்தின் பேரில் வரக்கூடிய நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும். இது அவர் அமர்ந்திருக்கக்கூடிய இடம். இப்போ ரிஷப ராசிக்கு அவர் எந்த இடத்துல அமர்ந்திருக்கார் அப்படின்னு பார்க்கும்போது, இது 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கார். இப்போ இந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு கேட்டோம்னா, கலத்திரம், அதாவது கணவன் மனைவி அப்படின்னு சொல்லக்கூடியது, பார்ட்னர் இருக்காங்களா அவங்க. அடுத்தது நம்ம கூட ஒரு பிஸ்னஸ் பார்ட்னர் அப்படின்னு சொல்லக்கூடியவர்களும் அந்த 7ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு இடம் தான். அப்போ இந்த இடம் ஒரு அனுபவத்தின் பேரில் நமக்கு ஒரு நன்மை அப்படிங்கிறது கிடைக்கும். இப்போ நம்ம வந்து நம்மளுடைய கணவனையோ மனைவியோ நம்ம வந்து சரியாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருக்க மாட்டோமா இருக்கும், இல்லை நம்ம அவங்கள தொந்தரவு பண்ணிகிட்டு இருக்குமா இருக்கும், இல்லை அவங்களால நமக்கு ஏதாவது தொந்தரவுகள் வந்துட்டு இருக்குமா இருக்கும். அப்போ இந்த இன்னல்கள் கொஞ்சம் கூட அப்படி முத்துற மாதிரி இருக்கும். ஆனால் உண்மையான நிலை என்ன அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். அவங்க நம்மளை தொந்தரவு பண்ணுறாங்களா, இல்லை நம்ம அவங்கள தொந்தரவு பண்ணுறோம் அப்படிங்கிறது ப்ராக்டிக்கலாக அப்படி தெரியும். இவ்வளோ நாள் நமக்கு அதுக்கு உண்டான அந்த ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது அமையாமல் இருந்திருக்கும். இல்லை நம்ம ஒரு தவறான ஒரு புரிதல், திருமணம் அப்படிங்கிற அந்த மொத்த கான்செப்ட் மேலேயே ஒரு தவறான ஒரு புரிதல் அப்படிங்கிறத நம்ம வச்சுக்கிட்டு இருந்திருப்போம். இந்த கண்ணோட்டம் அப்படிங்கிறது மாற ஆரம்பிக்கும். ஏன் அந்த வாழ்க்கை துணை அப்படிங்கிறது நமக்கு முக்கியம் அப்படிங்கிறத நமக்கு கண்ணில் காட்டி கொடுப்பாங்க. அப்போ அந்த ஒரு அனுபவத்தை காட்டி அதன் மூலமாக நமக்கு நன்மைகள். அப்போது இவ்வளோ நாள் நம்ம கணவன் மனைவியாக கூட அடுத்த பார்ட்னர் கூட வந்து சரியாக நடந்துக்கல அப்படின்னு சொன்னால், அந்த ஒரு நிலைப்பாடு நல்லபடியாக மாறி அவர்கள் கூட ஒரு நல்லிணக்கத்தோடு வாழக்கூடியதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது கண்டிப்பாக ஏற்பட்டு கிடைக்கும். திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய மொத்த பந்தத்தின் மேலே நமக்கு ஒரு ஈடுபாடு இல்லை, ஒரு வெறுப்பு இருக்குது, ஒரு தவறான கண்ணோட்டம் இருக்குது அப்படின்னு சொன்னால், அதெல்லாம் மாறி ஒரு நல்ல ஒரு மனோநிலை அப்படிங்கிறது நமக்கு வரும். சரிங்களா? திருமணத்திற்காக முயற்சி செஞ்சிட்ருக்கோம், தடையாகிக்கிட்டே இருக்குது. அந்த தடை தாமதங்கள் அத்தனையும் வந்து இந்த தடவை விலகக்கூடிய ஒரு காலங்களாக இந்த டைம் அப்படிங்கிறது இருக்கும். இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது நடக்கிறது ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் இல்லையா? ஏன்னா வாழ்க்கையில் ஒரு சிக்னிஃபிகண்ட் அதர், நம்ம கூட நம்மளுடைய பார்ட்னர் அப்படின்னு கிடைக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். அப்போ அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையவே நிர்ணயிக்கக்கூடிய அந்த ஒரு முக்கியமான ஒரு தருணம் அது. அப்போ இது வந்து சரியான ஒரு தேர்ந்தெடுக்கக்கூடிய அந்த ஒரு மனோதினம் இல்லை, நமக்கு அதற்குண்டான அந்த ஒரு அறிவு. சும்மா அப்படி டவால்னு அழகை பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு, ஆனால் பொண்ணும் அழகை பார்த்து காசு பணம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்துட்டு கல்யாணம் பண்ணிவிட்டு அப்புறம் சீரியல் இவங்கெல்லாம் உண்டு, இந்த தடவை அப்படி நடக்காது. ஏன்னா கரெக்டாக தீர்க்கமாக நம்மளுக்கு யோசிக்கக்கூடிய அளவுக்கு அந்த ஒரு அனுபவம், பக்குவம் அப்படிங்கிறது கண்டிப்பாக கிடைக்கும். அந்த இன்ட்யூஷன், உள்ளுணர்வு அப்படிங்கிறது நமக்கு கரெக்டாக வேலை செய்ய ஆரம்பிக்கும். இதெல்லாம் அந்த வாழ்க்கை துணை, திருமணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை சார்ந்திருக்கக்கூடியது. சரிங்களா? அடுத்தது பார்ட்னர், நம்மளுடைய தொழிலோ இல்லை நம்ம கூட வேலை செய்கிறதுக்கு நம்ம கூட ஒரு டீமில் இருக்கக்கூடிய ஒரு ஆள், ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய பார்ட்னர், அவங்க வந்து எந்த அளவுக்கு சரியான ஒரு ஆள், எந்த அளவுக்கு நேர்மையான ஒரு ஆள், நம்ம வந்து அவங்கள நம்பக்கூடிய அளவுக்கு அவர்கள் அந்தளவுக்கு பாத்திரப்பட்டவங்களா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம கண்ணில் காட்டி கொடுப்பாங்க. அப்போ இவ்வளோ நாள் நம்ம கண்ணுமணி தெரியாமல் ஒருத்தங்களை நம்பிட்டு இருந்திருப்போம், இல்லை அவங்க நம்மளுக்கு பிரச்சனை தான் பண்ணுறாங்கன்னு தெரிஞ்சும் சரி போய் தொலைன்னு விட்டுட்டே இருந்திருப்போம், இல்லை ஒரு சந்தேகத்தின் பேரில் இருந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் ஊர்ஜிதப்படுத்தும் இந்த டைம். அப்போ நம்ம யார் கூட பழகிறோம், யார் கூட இருக்கோம் அப்படிங்கிறதுக்குண்டான அந்த ஒரு துல்லியத்தன்மை அப்படிங்கிற நமக்கு கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எவ்வளோ, இது ஒரு அடுத்த ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா? வாழ்க்கை துணை அமைவது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயங்கிற மாதிரி, நம்ம கூட இருந்து வெளி உலகம், குடும்பத்தை விட்டு அடுத்து வெளியே போகிறோம்னா, அப்போ அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம சரியான ஆட்கள் பார்க்கணும் இல்லை? இப்போ அந்த இடம் எந்த அளவுக்கு நம்மளுக்கு நல்லதாக இருக்குது அப்படிங்கிறதையும் காட்டி கொடுக்கக்கூடிய ஒரு இடமா, ஒரு டைமாக வந்து இந்த டைம் அப்படிங்கிறது இருக்கும். எதே இந்த குரு பயிற்சி அப்படின்னு சொல்லக்கூடிய. ஸோ லைஃப்பில் நமக்கு தேவைப்படக்கூடிய முக்கியமான இரண்டு மாறுதல்களுமே இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறதுல நடக்கும். ஸோ ஃபஸ்ட்டு உங்களுக்கு எல்லாம் உண்மை நிலையை காட்டி கொடுத்துருவாங்க, உங்களுக்கு மனோதிடம் அப்படிங்கிறது நல்லா, அறிவு அப்படிங்கிறது நல்லா வளரும். அதுக்கப்புறம் நீங்களாகவே அழகாக நீங்கள் உங்களுக்கு எப்படி வேணுங்கிற மாதிரி உங்கள் லைஃப் உங்களால் ரீஷேப் பண்ணிக்க முடியும். ஏன்னா அதுக்கப்புறம் நீங்கள் லைஃப்பில் அங்கே கொண்டு வந்து வாழலாமே, அந்த மாதிரி தான். சரிங்களா? ஸோ இந்த ஒரு நிலைப்பாடு அப்படிங்கிறது கிடைக்கும்.
இது வந்து குரு அமர்ந்த ஸ்தானம். குரு அடுத்தது மூன்று இடங்கள் பார்க்குறார், 5, 7, 9 சொல்லக்கூடிய மூன்று இடங்கள் பார்க்குறார். இப்போ இந்த 9வது பார்வையிலிருந்து வருவோம், இப்படி ரிவர்ஸில் வந்தால் கொஞ்சம் ஈஸியாக புரியும். 9வது பார்வையை எங்கே பார்க்குறா அப்படின்னு சொன்னால், நம்மளுடைய 3வது இடத்தை பார்க்குறார். 3வது இடம்ங்கிறது என்ன? தைரிய வீரிய இளைய சகோதரம் முயற்சி ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. இப்போ இந்த முயற்சி, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கு எடுக்கக்கூடிய எந்த ஒரு முயற்சியானாலும் சரி, அந்த முயற்சிக்கு உண்டான தைரியம், உடல் பலம், மனோபலம், இது எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இருக்க போகிறது. அப்போது நீங்கள் வந்து இவ்வளோ நாள் தயங்கி தயங்கி இருந்த ஒரு சில விஷயங்கள், இல்லை ஏதோ ஒரு தடை தாமதங்கள் இருந்திருக்கும், அதை நம்மளுக்கு டிஃபீட் பண்ணுறதுக்கு, அதை பீட் பண்ணி மேலே வர்றதுக்கு, காம்படிஷன் அதை பீட் பண்ணி மேலே வர்றதுக்கு நம்மளுக்கு ஒரு தைரியம், ஒரு மன சங்கடம், ஒரு நெருடல் இருந்துக்கிட்டே இருக்குது, எல்லாமே அடித்து தோண்டு போயிடும். நான் நினச்சேன் இது என்ன இதை இப்படி ஆகிட்டே இருக்குது, ஆனதாச்சு பார்த்துக்கல இறங்கடா, அந்த ஒரு தைரியம் அப்படிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக வரும். கல்யாணத்துக்கு அப்புறம் இறங்கும் போதே தெரிய வேண்டாமா? ஸோ அந்த ஒரு தைரியம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு வர ஆரம்பிக்கும். இது வந்து லைஃப்பில் வந்து ஒரு முக்கியமான ஒரு டேர்னிங் பாயிண்ட் இல்லையா? அப்போது எந்த ஒரு நிகழ்வு நடந்துமோ, நல்லதோ கெட்டதோ எது நடந்தாலுமே அதற்கு நாமே பொறுப்பு அப்படின்னு சொல்லக்கூடியதற்குண்டான ஒரு தன்மை. இப்போ ஏன்னா எல்லா ஆக்ஷன் நம்மகிட்ட தான் இருக்கும். ஸோ ஆக்ஷனுக்கு உண்டான ரியாக்ஷன் எல்லாத்துக்குமே நம்ம தான் காரணமாக இருப்போம். அதை அக்செப்ட் பண்ணிக்கிறதுக்குண்டான மனோதிடமும் நமக்கு வந்து உண்டு. ஸோ தைரியம், வீரியம், இது ஆண்களுக்கு ரொம்ப பர்டிகுலரான ஒரு விஷயம். இனப்பெருக்கம், ஸோ அதற்கு உடல் வீரியம், அந்த இது பலம் வேணும், அதற்குண்டான அந்த ஒரு நல்ல ஒரு உடல் போக்கு, உடல் வலு, அது வந்து கண்டிப்பாக இந்த தடவை நல்ல ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இந்த தடவை கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்பவே அதிகம். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகம் இன்னும் துல்லியமாக பேசும், பட் இந்த ஒரு குரு பெயர்ச்சியினுடைய மாறுதல் உங்களுக்கு நல்ல ஒரு திடகாத்திரமான ஒரு உடல் வலு அப்படிங்கிறது கண்டிப்பாக கொடுக்கும். இளைய சகோதரம் அப்படின்னு பார்த்தோம், அடுத்தது மூத்த சகோதரமும் பார்ப்போம். அப்படின்னா என்னென்னா, நம்மளுக்கு தம்பி இல்லை அண்ணான்னு இருக்கக்கூடிய ரெண்டு பேர் உடன் பிறந்தவர்கள், நான் இல்லைங்க, நான் ஒரே சிங்கிள் சைல்டுங்க அப்படின்னு சொன்னால், அந்த அண்ணா தம்பின்னு கூப்பிடக்கூடிய அந்த ஒரு அந்தஸ்தில், நம்ம மனசார கூப்பிட்டு ஒரு அந்தஸ்தில் நம்மளுடைய கூட பிறக்கலைனாலும் ஒரு சிலர் வச்சுருப்போம் இல்லையா, அவர்களையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். நம்மளுடைய சித்தப்பா பெரியப்பா பசங்க அந்த மாதிரிலாம் இருக்காங்களா, அவங்க எல்லாமே. அப்போ அவர்களுடைய உதவி, அதை நாடி நம்ம வந்து செயல்படக்கூடிய ஒரு காலகட்டங்களாக இது இருக்கும். அவர்கள் கூட ஒரு நல்ல இணக்கத்தை ஏற்படுத்திக்கிங்க, அவர்கள் கூட எந்த ஒரு வம்பு வழக்கு, தேவையில்லாத சண்டை சச்சரவுக்கு போகாதீங்க, அந்த ஒரு உறவுகளை வந்து கெடுத்துக்காதீங்க, உறவுகளை நல்லபடியாக மேம்படுத்தி வச்சுக்கோங்க. உங்களுக்கு ஒருவேளை ஏதாவது மனக்கசப்பு ஏதாவது இருந்ததுன்னா, இந்த காலகட்டங்களை சரியாக பயன்படுத்தி அந்த மனக்கசப்புகளை தீர்த்து கொள்ளுங்கள். அவர்களால் நன்மை அப்படிங்கிறது ஏற்படுவதற்குண்டான ஒரு காலமாக இந்த ஒரு காலம் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கிறது. நம்மளுடைய அப்பா அம்மா சண்டை போட்டாங்க, அதனால் நானும் சண்டை போகிறேன்னு இருக்க வேண்டாம். ஸோ அதற்குண்டான ஒரு நல்ல ஒரு மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படுத்திக்கிறதுக்குண்டான ஒரு காலகட்டமாக இது இருக்கும். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், 1வது இடத்தையே அவர் பார்க்குறார். 1வது இடம்னா என்ன? நான்னு சொல்லக்கூடியது. இப்போ ஜாதகத்தில் 12 கட்டம் உண்டு. முதல் கட்டம் தான் நான்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு கட்டம், மற்ற 11மே இந்த நான்னு சொல்லக்கூடிய இந்த 1வது கட்டத்துக்கு ஹெல்ப் பண்ணக்கூடியது. அப்போது 1வது கட்டம் வேலை செய்யுதுன்னு என்ன? அப்போ அந்த 11ஐயும் ஃபோக்கஸ் பண்ணுவோம். இப்போ ஒரு சிலருக்கு தொழில் மேலே, அதாவது சுய தொழில் மேலே விருப்பம் இருக்கும், ஒரு சிலருக்கு வந்து நான் அடிமை தொழில் செஞ்சாலும் அதில் நான் முன்னேறணும் அப்படிங்கிறது இருக்கும், ஒரு சிலர் நான் ஸ்போர்ட்ஸில் பெரிய ஆளாகணும், படிப்பில் பெரிய ஆளாகணும், இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கும் இல்லையா. வாழ்க்கையில் ஏதோ ஒரு திறத்தை வளர்த்தி கொள்ளணும், நான் நல்ல ஒரு இதுக்கு வர, நேம் ஃபேம் ரெக்கக்னிஷன் வரணும்னு, இந்த 11வது கட்டத்தில் நல்ல காசு பணம் சம்பாதிக்கணும், இப்போ இந்த மாதிரி விருப்பமெல்லாம் இருக்கும் இல்லையா. உடல் நிலையை சரி பண்ணி கொள்ளணும், எனக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்குங்க, அதை சரி பண்ணிக்கணும், இல்லை இந்த ஆன்மீக நாட்டம் எனக்கு அதிகமாக இருக்குது, இதை சரி பண்ணிக்கணும், ட்ராவல் பண்ணணும், இந்த மாதிரி நான் என்னுடைய தனிப்பட்ட ஒரு தேவைக்குன்னு ஒரு முன்னேற்றம், நாங்கிறது என்னை நான் நிலைநிறுத்திக்கணும்னு ஒரு விருப்பம் இருக்கும் இல்லையா. இந்த குரூப் பயிற்சியில் அது உங்களுக்கு 100% நடந்து கிடைப்பதற்குண்டான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது, ரொம்ப அழுத்தமாகவும் இருக்குது. இது ஒரு பெரிய ஒரு உன்னதமான ஒரு டைம். ஸோ இந்த டைமை யூட்டிலைஸ் பண்ணி நீங்கள் உங்களை நிலைநிறுத்திக்குவதற்குண்டான எந்த ஒரு காரியம் செய்வதோ, இல்லை அதற்குண்டான முயற்சி செய்வதோ தாராளமாக எடுத்துக்கொள்ளுங்கள், எடுக்கணும். ஏன்னா எடுத்த காரியம் கண்டிப்பாக வெற்றி அடையும். ஏன், நமக்கு தான் முயற்சி ஸ்தானம் இருக்கே, நல்லபடியாக வேலை செஞ்சுட்டு பலம் இருக்கே, இப்போ இதெல்லாம் நமக்கு நல்லபடியாக வேலை செய்யும்போது அதற்குண்டான முயற்சியை நம்ம எடுத்து பண்ணணும் இல்லையா. அப்போ அது பண்ணும்பொழுது அதுக்குண்டான நல்ல ஒரு டேர்ன் அவுட் அப்படிங்கிறது கிடைக்கும். நம்மளுடைய வாழ்க்கையில் சாதிச்ச அப்பா அப்படிங்கிற அந்த ஒரு சுச்சுவேஷனை நம்மளுக்கு ஏற்படுத்தி கொள்வதற்குண்டான உன்னதமான ஒரு காலகட்டமாக இந்த ஒரு காலகட்டம் அப்படிங்கிறது இருக்குது. அப்போ அதை நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். அப்போ இது பண்ணும்பொழுது என்ன அடுத்து என்ன நடக்கும்? அப்போ எனக்கு அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்கணும் இல்லை, இந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனாலும் சரி, மனதளவில் இருக்கக்கூடிய சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆனாலும் சரி, ரெண்டுமே எனக்கு கிடைக்கணும் இல்லையா, அது 100% இந்த தடவை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் அப்படிங்கிறது அதிகம். ஏன்னா 11வது இடத்தையும் பார்க்குறாரு. 11வது இடம் என்ன? தன லாபம், நம்ம வந்து நம்மளுடைய உழைப்பு ஊதியம் போடுறோம், நம்மளுடைய வாழ்க்கைக்கு உண்டான சோத்துக்கு உண்டான வழிக்கு எதை காசு சம்பாதிக்கிறோம் இல்லையா, அது அடிமை தொழிலோ சுய தொழிலோ எதுனாலும் சரி. அப்போ அந்த வகையில் நமக்கு கிடைக்கக்கூடிய லாபம், ஒரு ப்ரொமோஷன், ஒரு நல்ல ஒரு ஹைக், சேலரி ஹைக்கு, இல்லை நான் ஒரு பிஸ்னஸில் நல்ல ஒரு ப்ராஃபிட் எடுக்கிறேன், ஸோ அந்த மாதிரி லாபம், இந்த லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும்.
அப்போ நம்ம எந்த ஒரு காரியத்தை முன்னெடுத்து செய்தாலுமே அந்த காரியம் வெற்றி பெற்றாலும் கூட அதை முழுமையாக எல்லாருனாலையும் சாட்டிஸ்ஃபேக்டரி அனுபவிக்க முடியறதில்ல. ஆனால் இந்த தடவை உங்களால் முடியும். அந்த எந்த ஒரு காரியத்தை முயற்சிகரமாக எடுக்குவதும் அந்த எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவதும் வெற்றி பெற்ற அந்த ஒரு நிகழ்வை முழுமையாக மனதார அனுபவிக்கக்கூடிய அந்த ஒரு திடம் அப்படிங்கிறது வந்து இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக நமக்கு ஏற்பட்டு கிடைக்கும். இதுக்கு விட என்னங்க உங்களுக்கு முக்கியமாக வாழ்க்கையில் வேணும், வேணுங்கிறது எல்லாத்தையும் சாதிக்க முடியும். அதுக்குண்டான உடல் பலம் மனோபலமும் இருக்குது. நமக்கு உதவி செய்கிறதுக்கு அண்ணன் தம்பின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் உண்டு. எடுத்த முயற்சியில் வந்து நம்ம இப்போ பூரணமாக சாட்டிஸ்ஃபேக்டரியாக இருக்க முடியும். பொருள் பலம், பொருள் லாபமானாலும் சரி மனோ லாபமானாலும் சரி இதெல்லாத்தையும் அனுபவிக்க முடியும். இதுக்கு மேலே என்ன ஒரு கிரகம் வந்து நமக்கு நல்லது செஞ்சு கொடுத்துட முடியும் இல்லையா? இப்போ விருச்சிக ராசிக்கு இந்த குரு பெயர்ச்சி 2024 அட்டகாசமான ஒரு பலனாக இருக்குது. விருச்சிக ராசிக்காரங்க இதை வந்து பக்காவாக கரெக்டாக பிளான் பண்ணி யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் உங்களுடைய லைஃப்பில் இந்த குரு பெயர்ச்சியில் நீங்கள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த ஒரு 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 பாதை அப்படின்னு சொல்லக்கூடியது உங்களுக்கு லைஃப் லாங் ஒரு ஒரு சிக்னேச்சர் அப்படின்னு உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ அதற்குண்டான அளவுக்கு நீங்கள் பக்காவாக பிளான் பண்ணி நகர்த்திட்டீங்க அப்படின்னு சொன்னால் அருமையான ஒரு குரு பெயர்ச்சி இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு உண்டு. ஸோ இதுதான் வந்து இந்த குரு பெயர்ச்சி 2024க்குண்டான பலாபலன்கள். இது பொது பலன், பட் இதுவே நல்ல எஃபெக்டிவாக வேலை செய்யும். உங்களுக்கு குரு திசையோ புத்தியோலாம் நடக்குது அப்படின்னு சொன்னால் இது நல்ல எஃபெக்டிவாக வேலை செய்யும். துல்லியமான பலன்கள் வேணும் அப்படின்னு விருப்பப்படும் போது நம்மளுடைய தனிப்பட்ட ஜாதகத்தை எடுத்து ஜோதிடத்தை ஆட்டையது கேட்கும்பொழுது அதற்குண்டான பலன்கள் அப்படிங்கிறத நம்ம இன்னும் துல்லியமாக நம்மளால் எடுத்துக்கொள்ள முடியும், ரைட்? ஸோ இதுதான் விருச்சிக ராசிக்கு உண்டான பலன்கள். அடுத்தது தனுசு ராசிக்கு உண்டான பலன்களில் சந்திப்போம். அதுவரையும் தொடர்ந்திருந்தீர்கள். நான் உங்கள் இடத்துல இருந்த பாணி, நன்றி, வணக்கம். வெற்றி வேல், வெற்றி வேல், வெற்றி வேல்.